ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, டிஎன்பிஎஸ்சி தேர்வில், அதாவது குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, எனி எக்ஸாம், அந்த தேர்வில் வெற்றி பெற வழிகள். ஓகேங்களா? நீங்கள் இன்னும் யோயோ டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணால் நம்ம வந்து குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, எனி எக்ஸாம், எந்த எக்ஸாமாக இருக்கட்டும், எப்படி உள்ளே போகலாம், பாஸ் ஆகி உள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஒவ்வொருத்தவங்களாம் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் படிச்சுட்டே இருப்பாங்க, ஆனால் எக்ஸாமுக்குள்ளே வந்து உள்ளே போகவே மாட்டாங்க, பாஸ் ஆகி போஸ்டிங்க்கு. ஓகேங்களா? அதோட ட்ராபேக் என்ன அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஓகே, அதாவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், எந்த எக்ஸாம் படிக்கிறதாகட்டும், ஒவ்வொரு மந்த்லி ஒரு 4 or 5 ஃபங்க்ஷன் இருக்கும். ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் போயிட்டு வந்துட்டு இருந்தால் நம்மளுக்கு வந்து டைம் செலவாகும். அது இல்லாமல் போயிட்டு வர ஒரு டயர்டு இருக்கும், அதனால் படிக்க முடியாது. அதனால் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்லாம் அவாய்ட் பண்ணிடுற மாதிரி தான் இருக்கும். அவாய்ட் பண்ணிவிட்டு படித்தா மட்டும்தாங்க உங்களால் உள்ளே போக முடியும். நான் வந்து ஒரு சின்ன அட்வைஸாக தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட், அதாவது ஃபோன் வந்து யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. ஃபோன் வந்து ஒரு லிமிட்டட் டைம் யூஸ் பண்ணலாம். ஒவ்வொருத்தவங்களாம் ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப்னு ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அது இல்லாமல் அவங்களால இருக்கவே முடியாது. அப்படி இருக்கக்குள்ளே டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே, ஏன்னா டிஎன்பிஎஸ்சிங்கிறது கண்டிப்பாக படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். படிக்காமல் பாஸ் பண்ண, அதாவது லக்கு அப்படின்ற லெவலுக்கெலாம் இப்போலாம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் 2010க்கு முன்னாடி வேணுமா, அதாவது கொஞ்சம் சிம்பிளாக கொஷின் கேட்குற மாதிரி இருந்திருக்கலாம். இப்போ பாருங்கள், 2018 நடந்த பிப்ரவரி மந்த் குரூப் 4லாம் பாருங்கள், எப்படி ஸ்டூடெண்ட்டை வெளியே தள்ளணும் அப்படின்ற ஒரு மோட்டிவில் தான் எடுத்த மாதிரி இருந்தது நான் கொஷின் பார்க்கக்குள்ள. ஓகேங்களா? அதனால் நல்லா படித்தா மட்டும்தான் நம்மளால் எக்ஸாம் பாஸ் பண்ணி போக முடியும். ஓகேங்களா? அதனால் ஃபோனு அது மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஃபேஸ்புக், ட்விட்டர் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் படித்தா மட்டும்தான் உள்ளே போக முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, அவாய்ட் மோர் மெட்டீரியல்ஸ். அவாய்ட் மோர் மெட்டீரியல்ஸ்னால், அதாவது நீங்கள் ஒரு கைட்லைன்ஸோடு போங்க, அவங்களோட கைட்லைன்ஸோடு இருங்க. அதாவது இங்கே ஒருத்தவங்க இந்த மெட்டீரியல் படி, அங்கே ஒருத்தவங்க அந்த மெட்டீரியல் படி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நீங்கள் வந்து வச்சுக்காதீங்க. உங்களுக்குன்னு, அதாவது முத டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே போனோடனே எப்படி படிக்கணும் அப்படின்னா, முத புக்ஸ் வந்து 6th to 12th வரைச்சு சமச்சீர் புக் கலெக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் குரூப் 2 லெவலுக்கு போகணுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சம் புக்ஸ்லாம் படிக்கணும். அந்த புக்ஸ் மட்டும் நல்லா தெரிஞ்சவங்கக்கிட்ட கேட்டு எந்த புக்ஸ் வாங்கணுன்ற மாதிரி படிங்க. சும்மா அவங்க சொன்னாங்க இந்த மெட்டீரியல் வாங்கினேன், இவங்க சொன்னாங்க அந்த மெட்டீரியல் வாங்கினேன்னு நீங்கள் வந்து சேர்த்து வச்சுட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தான் மைனஸ். அப்படி படிக்கவே படிக்காதீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னென்னா, நெகட்டிவ் பீப்புள்ஸ். அதாவது நம்ம இப்போ தான் படிக்க ஆரம்பிக்கிறோம், ஐயோ அப்பா டிஎன்பிஎஸ்சியா, உள்ளே போகவே முடியாது, பாஸே ஆகவே முடியாது, அது மாதிரியான பேசுகிற பீப்புள்கிட்டலாம், அது மாதிரியான பேசுகிற மக்கள்கிட்டலாம் நீங்கள் பேசவே பேசாதீங்க. ஓகே, நம்மளை வந்து மோட்டிவ் பண்ணுற மாதிரி இருக்கிற உங்ககிட்ட பேசுங்க. தேவையில்லாமல் நெகட்டிவ் தாட் உருவாக்குற பீப்புள்கிட்டலாம் பேசவே பேசாதீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, டைம் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பர்லி. ப்ராப்பராக டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி காலையில் 6 மணிக்கு எந்திரிக்கிறீங்களா? 6 மணிக்கு எந்திரிச்சு என்னென்ன வேலை, லேடிஸ்னால் கொஞ்சம் இருக்கும், ஜென்ஸ்னால், ஜென்ஸ் லேடிஸ் யாரும் ஜாபு கூட ஒரு சிலவங்க போவாங்க, அந்த டைம்லாம் ஒதுக்கிட்டு மற்றபடி இந்த டைமில் படிக்கணும். அட்லீஸ்ட் 1 hour டெய்லி படித்தா கூட அதை ப்ராப்பராக நீங்கள் படிச்சிங்கன்னா ஓகே, பாஸ் ஆகிடலாம். அதை வந்து நம்ம வந்து திருப்பி படித்து பார்க்குற அளவுக்கே இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக படிச்சிடணும். அது மாதிரி படிச்சுனா நம்மளுக்கு 1 hour நம்மளுக்கு எனஃபாக தான் இருக்கும். ஓகேங்களா? டைம் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக பண்ணுங்கள். ஷெட்யூல் போடுங்க, இன்றைக்கி இது படிக்கணும், அது படிக்கணும், இதை முடிக்கணும், முடிச்சே தீரணும், அதை முடிக்கக்குள்ளே நம்ம தூங்கவே கூடாது முடிக்காமல் அப்படின்ற மாதிரி டைம் வந்து ப்ராப்பராக அலாட் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, ஃபெயிலியரோட லெசன் என்ன. அதாவது நான் என்ன சொல்ல வரேன், 5th பாயிண்ட் அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாமே எழுதுகிறோம். இப்போ 2018 குரூப் 4 எக்ஸாம் கம்பைன் பண்ணி சிசிஎஸ்சி குரூப் 4 குவாலிஃபர் பண்ணாங்க பார்த்தீங்களா. இப்போ அதை நம்ம அந்த எக்ஸாம் வந்து எழுதியாச்சு. அந்த எக்ஸாம் எழுதுனதில் நம்மளுக்கு வந்து நம்ம பாஸ் ஆகிற அளவுக்கு நம்ம எக்ஸாம் எழுதலை. அப்போ நம்ம எதனால் நம்ம நல்லா படிச்சிருந்தோம் ஆனால் பாஸ் ஆகிற அளவுக்கு நம்ம எழுதலை, அப்போ எதனால் நம்மளுக்கு மார்க் போச்சு அப்படின்ற அளவுக்கு நம்ம யோசிக்கணும்.
அதில் இருக்கிற ஒவ்வொரு கொஸ்டினும் எந்த பேஜில் இருக்குது, எந்த புக்கில் இருக்குது அப்படின்ற அளவு நம்ம சூஸ் பண்ணணும். எதனால் நம்ம தப்பானோம், நம்ம படிச்சுட்டு தானே போனோம், எதனால் நம்ம தப்பானோம் அப்படின்ற மாதிரி அந்த ஃபெயிலியர்லேருந்து நம்ம ஒரு லெசன் கற்றுக்கணும். ஓகேங்களா? அது மாதிரி பார்க்கணும். நெக்ஸ்ட்டு, நோ ஃபியர். அதாவது நம்ம நல்லா படிக்கிறோம், நம்ம எக்ஸாம் எழுதுகிறோம், நம்ம யாருக்கும் பயப்படக்கூடாது, எதுக்காகவும் பயப்படக்கூடாது. ஒரு சிலவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா படிச்சிருப்பாங்க, எக்ஸாம் ஹாலில் போய் அவங்க ரொம்ப பயந்துட்டு சுத்தமாக நம்ம படித்தது எல்லாமே மறக்கிற அளவுக்கு பண்ணிடுவாங்க. அது மாதிரி இருக்கக்கூடாது, நல்ல தைரியமாக இருக்கணும். நம்ம எதுக்காகவும் யாருக்காகவும் பயப்படக்கூடாது, நல்ல தைரியமாக எக்ஸாம் எழுதிட்டு வந்தால் மட்டும்தான் முடியும். அந்த டைம் வந்து நம்மளுக்கு பயந்து ஒரு மாதிரி தலைவலி, ஹெட்ஏக் அது மாதிரிலாம் வந்துட்டால் ரொம்ப கஷ்டம் ஆயிரும், எக்ஸாம் ஹால்லே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிரும். அது மாதிரிலாம் நடக்காமல் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் வந்து கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ வந்து உங்களுக்கு ஓகே, அதாவது ஒரு 1 மார்க் படிக்கிறீங்க, ஒரு இது படிக்கிறீங்கன்னா, அது வந்து இப்போ உங்களுக்கு வந்து படிக்கிற ஞாபகம் இருக்க மாதிரி இருக்கும். அதுலேயே அது அப்ஜெக்டிவ் டைப் தானே கேட்குறாங்க, அப்போ 4 அப்ஜெக்டிவ் கொடுத்துட்டு அதில் எந்த இதுன்னு சூஸ் பண்ணக்குள்ள உங்களுக்கு 2 வந்து எலிமினேட் பண்ணுற மாதிரி இருக்கும். கடைசி 2 வந்து உங்களால் வந்து இதுவாக அதுவான்னு சூஸ் பண்ணுற அளவுக்கு முடியாமல் நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கும். அதுக்கு தான் ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் வந்து நீங்கள் வந்து படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, டார்கெட். நம்ம கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே போயே தீருவோம் அப்படின்ற ஒரு டார்கெட்டோடு படிக்கணும். சும்மா ஏனோ தானோன்னு படிக்கக்கூடாது, டார்கெட் அச்சீவ் பண்ணுற அளவுக்கு நம்ம படிக்கணும். அதாவது இந்த எக்ஸாம் கால்ஃபர் பண்ணதுக்கப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து இப்போ டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே போயே ஆகணுன்ற ஒரு லெவலில் இருந்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கால்ஃபர் ஆனால் என்ன, கால்ஃபர் ஆகாட்டி என்ன, நம்ம படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். இந்த தாட்டோடு இருந்தீங்கன்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ பிப்ரவரி 2018ல் சிசிஎஸ்சி குரூப் 4 முடிஞ்சிருச்சு, புக்கை மூடியாச்சு, இனிமேல் குரூப் 2 தான் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. குரூப் 2 எக்ஸாம் கால்ஃபர் பண்ணதுக்கப்புறம் படிக்கலாம், அது வரைச்சும் புக்கே நான் ஓப்பன் பண்ணவே இல்லை அப்படின்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க பாஸ் பண்ண முடியாது. கண்டிப்பாக நீங்கள் சிசிஎஸ்சி குரூப் 4லேருந்து தொடர்ந்து நீங்கள் படிச்சுட்டே இருங்க. குரூப் 2 கால்ஃபர் ஆனால் அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து எக்ஸாம் கால்ஃபர் பண்ணையில் மட்டும் படித்தா எப்படி டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே போக முடியும்? ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட். நம்ம ஒரு டார்கெட்னா அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுற வரைச்சும் நம்ம போயிட்டே தான் இருக்கணும். எவ்வளோ இதுனாலும் நம்ம நடுவில் வந்து ஸ்டாப் ஆகவே கூடாது யார் சொன்னாலும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, பேசிக் கான்செப்ட். பேசிக் கான்செப்ட்னா என்ன அப்படின்னா, ஒரு இது எடுத்துக்கிட்டா அந்த பேசிக் கான்செப்ட் வந்து ஒரு சில இதுக்கெலாம் மாறவே மாறாது. அதாவது தமிழில் இப்போ திருவிக்கா, ஊவேஸ் அவலாம் அது மாதிரியான ஆசிரியர்லாம் எடுத்துக்கோங்க, அவங்க எந்த ஊரில் பிறந்தாங்களோ அந்த ஊர்லேயே தான் பிறந்திருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு புக்கே மாறினா கூட அந்த இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ்லாம் மாறவே மாறாது. அது மாதிரி சயின்ஸு, சோசியல்லலாம் பேசிக் கான்செப்ட்னு இருக்குது, அந்த பேசிக் கான்செப்ட்லாம் மாற்றவே கூடாது நீங்கள். அதெல்லாம் நீங்கள் படித்து வச்சுக்கணும். அதெல்லாம் எந்த புக் மாறினாலும் எந்த நம்ம வந்து லைஃப் லாங் அதான் பேசிக் கான்செப்டாக இருக்கும். அதனால் அதெல்லாம் நீங்கள் தரவாக படித்து வச்சுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ரிவிசன். ரிவிசன் வந்து எக்ஸாம் கால்ஃபர் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்து நீங்கள் படிச்சுட்டே இருந்தால் மட்டும்தான் உங்களால் ரிவிசன் வந்து பண்ண முடியும். நீங்கள் எக்ஸாம் கால்ஃபர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அட்டன் படிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கே எங்கள் டைம் பத்தாது, அப்புறம் எங்கே ரிவிசன் பண்ண முடியும் நம்மளால்? அதுக்கு தான் நான் சொல்ல வரேன், எக்ஸாம் கால்ஃபர் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்து படிச்சுட்டே இருக்கணும், அப்போ தான் நம்மளால் ரிவிசன் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு டைம் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு, மார்க் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணியே ஆகணும். அது வந்து எப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ நீங்கள் படிக்கிறீங்க, நீங்கள் படித்தா கூட படிச்சுட்டு நீங்கள் வந்து டைரெக்டாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நீங்கள் எழுத போனீங்க அப்படின்னா, அப்போ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தப்பாகிற அளவுக்கு தான் இருக்கும். அதனால் நீங்கள் மார்க் டெஸ்ட் வந்து, அதாவது ஆன்லைனில் நிறைய வெப்சைட்லலாம் ஆன்லைன் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது மாதிரிலாம் டெஸ்ட்டு அட்டன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு 100% வந்து டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே நல்ல ரிசல்ட் கிடைக்கிற அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும். நம்ம வந்து படிச்சுட்டே இருந்தால் மட்டும் பார்த்தாது, டெஸ்ட்டு அட்டன் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஓகேங்களா? அதனால் இந்த 8 பாயிண்ட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணால் கூட, ஃபாலோ பண்ணாவே போதும், குரூப் 1, குரூப் 2 எந்த எக்ஸாமாக இருக்கட்டும் நம்ம உள்ளே போயிடலாம். ஓகேங்களா? இந்த பாயிண்ட்ஸை பார்த்து, அதாவது இந்த பாயிண்ட்ஸை முதல் நீங்கள் ஒரு பேப்பரில் கூட எழுதி வச்சுக்கலாம், இதில் எந்தெந்த பாயிண்ட்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம், எந்தெந்த பாயிண்ட்ஸ் நம்ம பண்ணலை, எதை பண்ணுனா நம்ம எக்ஸாம்
பாஸ் ஆகி உள்ள ஜாப்க்கு போக முடியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி படிங்க. இல்லை இந்த பாயிண்ட்ஸ்லாம் பிடிக்கல மேடம், இந்த பாயிண்ட்ஸுக்கு பதிலாக இந்த பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணால் கூட நான் பாஸ் ஆகிடுற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த பாயிண்ட்ஸ் எலிமினேட் பண்ணிவிட்டு அந்த உங்களுக்கு பிடிச்ச பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணி நீங்கள் படித்து பாருங்கள், லைஃப்பில் அச்சீவ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, ஃப்ளிப்கார்ட் அமேசான் போன்ற அது மாதிரி நிறைய இதிலெலாம் டே பை டே ஆஃபர் போடுறாங்க இல்லைங்களா, அந்த ஆஃபர் வந்து இன்றைக்கி எவ்வளோ ஆஃபர் கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தோன்னா டே பை டே ஆஃபர் வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஓகே, அதை பார்த்து பயனடைஞ்சிக்கலாம். தேங்க்யூ.